அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசீதி பெற்ற நாளெல்லாம் புத்தம் புது நிகழ்ச்சிகளை நித்தம் நித்தம் வழங்கக்கூடிய ஜெயா தொலைக்காட்சி வாயிலாக எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்களோடும் நிகழ்ச்சி தயாரிப்பாளரோடும் அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, இன்று இளஞ்சி குமரனை தரிசிக்க இருக்கின்றோம். அது என்ன இளஞ்சி குமரன்? பொதுவாகவே குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பார்கள். குன்றே ஒரு அழகு, மயில் அதைவிட அழகு, சேவல் அதைவிட அந்த சத்தத்தை எழுப்புகின்ற போது அழகோ அழகு. இப்படி அழகின் வடிவமாக இருக்கக்கூடிய முருகன் இளஞ்சியில் இருப்பது அழகுக்கு அழகு சேர்ப்பது. திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகன் அழகுதான், பழனியில் இருக்கக்கூடியவன் அதைவிட சிறப்புத்தான். திருத்தணியும் சுவாமிமலையும் திருப்பரம் குன்றமும் கண்கொள்ளா காட்சி என்றாலும் கூட, தென்றலும் தேனும் சுவைமிகு களிரும் காணாறும் ஓங்கி வளர்ந்த மரமும் சந்தனத் தருவும் கடல் முத்தும் கட்டித் தங்கமும் நிறைந்த குற்றால சாரலுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய தென்காசியினுடைய இளஞ்சி குமரனை உங்கள் இல்லத்திலிருந்தபடியே ஆனந்த ஆரம்பத்தில் இன்று தரிசிக்க இருக்கின்றீர்கள். அந்த கோவிலுக்குள் நுழைந்தவுடன் கம்பீரமாக முருகனுடைய அண்ணனாகிய விநாயகப் பெருமான் யானையாக நின்று நம்மை வரவேற்கின்றார். இன்றைக்கும் இளஞ்சி குமரன் கோவிலில் ஒரு யானை முறையாக பராமரிக்கப்படுகின்றது. அவரை வணங்கிவிட்டு உள்ளே சென்றால் அந்த கோவிலினுடைய சிற்பங்களும் அங்கே நடக்கக்கூடிய பூஜைகளும் நம்முடைய உள்ளமெல்லாம் மகிழ்விக்கிறது. குறிப்பாக இளஞ்சி குமரன் கோவிலில் நாளெல்லாம் பூஜை செய்யக்கூடிய ரமேஷ் சிவாச்சாரியாருடைய வேத மந்திரங்கள் இன்னும் முருகனுக்கு அழகு சேர்க்கிறது. அதுபோல நாளெல்லாம் பள்ளியறை பூஜையை நடத்தக்கூடிய சிவ வீரபாண்டியன் என்கின்ற ஓதுவார் சொல்லக்கூடிய அந்த பாடல்கள் நமக்கு சர்க்குருநாதனை நினைவுபடுத்துகிறது. மலையர் சதாசிவத்தினுடைய குரலாக வந்து ஒழிக்கிறது. நாளெல்லாம் அந்த முருகப்பெருமானுக்கு பூஜை நடைபெறுவது என்பது வழக்கம்தான். அங்கே உற்சவர் மூலவர் என்று இரண்டு இருந்தாலும் கூட இது இரண்டையும் தவிர்த்து அறுமுகக் கடவுள் தனி விக்கிரகமாக இருக்கின்றார். அந்த விக்கிரகத்தை சுற்றி வருகின்ற போது ஆறு முகத்தையும் நம்மால் உணர முடிகிறது. பொதுவாக மற்ற கோவில்களில் மூன்று முகம் தெரியும், மூன்று முகம் கண்ணாடி பேழையில்தான் தெரியும். ஆனால் இந்த இளஞ்சி குமரன் கோவிலில் தனி சன்னதியாக விக்கிரகமாக இருக்கக்கூடிய அறுமுகக் கடவுள் முருகப்பெருமான். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினந்தோறும் வணங்கி வந்தேன். இருவிடிகள் திறந்துவிடும் பழனி ஆண்டவனை இதயத்தில் வணங்கி வந்தேன். பொறுமணமே பொறு, அந்த ஆறுமுகத்தின் அருளாலே போய்கழியும் துன்பமெல்லாம் பொறுத்தேனே பொறுத்தேனே பொன்பழனி ஆண்டவனே. பொறுமைக்கும் எல்லை உண்டு, வருவதிலும் கூறாமல் அருகினக்குத் தராமல் ஓடினால் என்ன செய்ய, ஓடாமல் நடக்கிறேன் தாயாமல் பெறுகிறேன் வழிகாட்டு மொய்யா. உறவினருக்கு ஒருவரில்லை ஓடிவா குடந்தை வேளா என்று சொல்லக்கூடிய அந்த அறுமுகக் கடவுளினுடைய ஆறு முகமும் தெரியக்கூடிய சன்னதி இருக்கிறது. இளஞ்சிக்கு செல்கின்றவர்கள் அதுவும் இந்த கோடை காலத்தில் குற்றால குறவஞ்சியை நினைத்து குற்றாலநாதரை தரிசித்து குற்றாலத்தில் குளிக்கின்றவர்கள் அவசியம் செல்ல வேண்டிய இடம் இளஞ்சி குமரன் என்பதை ஜெயா தொலைக்காட்சி பக்தியோடு உங்களுக்கு படைக்கிறது. அந்த அறுமுகக் கடவுளை வணங்கிவிட்டு நீங்கள் இரவு நேரத்தில் தென்றல் காற்றோடு அங்கே தரிசிக்க வேண்டியது பள்ளியறை பூஜை. அதை அவசியம் பார்க்க வேண்டும். மயில் இறகை வைத்து முருகப்பெருமானுக்கு நாள்தோறும் விசிறி கவரி வீசுகின்றார்கள். காரணம், கந்தனுடைய முகத்தில் வேர்வை துளிகளை துடைப்பதற்காக ஏகாந்த பூஜை செய்கின்றார்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த முருகன் சன்னிதானத்தில் தலைவாழை இலை போட்டு பால் பாயசத்துடன் அன்னம் உண்கின்றவர்களுக்கு பிள்ளை பேறு நடைபெறுகின்றது. திருமண தடை நீங்குகிறது என்கின்ற இரண்டு ஐதீகங்களும் இன்று வரை பின்பற்றப்படுகின்றது. இன்னும் இந்த கோவிலினுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், முருகப்பெருமான் பெருமாளினுடைய பெயரை தாங்கி இருக்கக்கூடிய கல்வெட்டு அங்கே இருக்கிறது. அதையும் விட சிறப்பு என்ன என்றால், தமிழ் சமூகத்திற்கு தன்னுடைய மந்திரத்தால் பாட்டுத்திறத்தால் பெருமை சேர்த்த அகத்திய முனிவர் சிவலிங்கத்தை மண்ணால் பிடித்து வழிபட்ட இடம் இந்த இளஞ்சி தலம். அங்கே அற்புதமாக அந்த மண்ணால் பிடித்து வணங்கப்பட்ட சிவலிங்கத்திற்கு வெள்ளி கவசம் சாத்தப்பட்டு நாள்தோறும் நித்திய பூஜை நடைபெறுகிறது. அதை ஒட்டி அருகாமையிலேயே
தாயார் சன்னதி இருக்கின்றது. இந்த இளஞ்சி குமரனை தரிசிக்கின்றவர்கள் சிவனையும் அம்பாளையும் தரிசித்தால் இல்லத்தில் உள்ள கடன் பிரச்சனை நீங்கும், யமபயம் நீங்கும் என்கின்ற வாசகமெல்லாம் அங்கே அற்புதமாக பொறிக்கப்பட்டுள்ளது. இவை எல்லாவற்றிற்கு மேல் திருக்கோவிலினுடைய வெளிப்புறத்தில் உள்ள இரு தூணில் ஒரு தூணில் ஆஞ்சநேயர் கல்லால் பொறிக்கப்பட்டு நாளெல்லாம் அங்கே வெற்றிலை மாலையும் நைவேத்தியமாக சாத்தப்படுகின்றது. இவ்வளவு புகழ் வாய்ந்த இந்த இளஞ்சிக்குமரனுடைய திருக்கோவில் பெருமைகளை அங்கே சண்முகம், சண்முக சுந்தரம், ஐயப்பராஜ் என்கின்ற மூன்று சகோதரர்கள் நமக்கு அற்புதமாக வழிகாட்டி திருக்கோவிலினுடைய பெருமைகளை எடுத்துச் சொல்லி அதனுடைய தல வரலாறையும் கொடுத்திருக்கிறார்கள். இந்த திருக்கோவிலினுடைய பின்புறத்தில் அகத்தியர் பாதமும் இருக்கின்றது. குற்றாலம் செல்கின்றவர்கள் குற்றாலம் செங்கோட்டை தென்காசியினுடைய மையப்பகுதியில் உள்ள இந்த இளஞ்சி குமரனை சென்று தரிசிப்பவர்களுடைய இல்லத்தில் எல்லா சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். அது ஆனந்தத்தின் திறவுகோள். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.